அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை அமாவாசை தினத்தன்று வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிலருந்து ஒன்பது மணிக்குள்ளே வராகி அன்னைக்கு இந்த வழிபாடு செய்து பாருங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்காக இந்த தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள் அமாவாசை என்று செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் வராகி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் செழிப்பதற்காகவும் லக்ஷ்மி கடாட்சியை பெறுகிறதற்காகவும் நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க நெல்லிக்கனி தீபம் எப்போதுமே அவளுடைய வாழ்க்கையில் வந்து வற்றாத செல்வத்தை நமக்கு தரும் நெல்லிக்கனி தீபம் நம்ம கேட்டது அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த நெல்லிக்கனி தீபம் இந்த நெல்லிக்கனி தீபம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐந்து டு பத்து நிமிடம் தான் ஏறியும் அதாக குளிர்ந்து கொடுக்கும் நம்ம வந்து அதில் வந்து நெய் வச்சு தான் தீபம் ஏற்ற முடியும் அதாவது அந்த நெல்லிக்கனியை நம்ம வந்து ரெண்டு நெல்லிக்கனி வாங்கிக்கோங்க அதில் வந்து நடுவில் கொஞ்சம் கத்தி அதில் சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அந்த சின்ன ஹோலில் வந்து நீங்கள் வந்து நெய்யை கொஞ்சம் விட்டு அதில் திரி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றணும் இது வந்து ஒரு ஐந்து டு ஐந்து நிமிடம் தான் ஏறியும் ரொம்ப நல்ல ஒரு தீபம் இந்த தீபம் நெல்லிக்கனி தீபம் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு நெய் வீத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மாதுளம்பழமும் தேனும் கலந்து வைக்கணும் இப்போ வராக எண்ணெய் படம் இருப்பவர்கள் வராகி எண்ணெய் படத்தை வந்து மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துட்டு இந்த தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ வராகி எண்ணெய் படம் இல்லைன்னா நெல்லிக்கனி தீபம் மட்டும் ஏற்றி தனியாக ஒரு அகழ்விலைக்கு ஏற்றி அது வராகி எண்ணெயாக நீங்கள் நினைத்து தீபம் ஏற்றி வைக்கணும் வராகியம்மனுக்கு சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் வராகி நமக இந்த மந்திரம் சொன்னாலே போதும் இந்த நாமம் வந்து உங்களை பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புடன் வாழ வைக்கும் இந்த ஒரு நாமம் போதும் ஒரு ரூபா நாணயத்தால் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணுங்கள் அல்லது நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் மாதுளம் பல முத்துக்களாலே நீங்கள் அர்ச்சனை பண்ணுவது கூடுதல் சிறப்பு இருக்கும் ஒருபா நாணயம் ப்ளஸ் மாதுளம்பழம் முத்து இரண்டும் சேர்த்து வைத்து நம்ம அர்ச்சனை பண்ணுவது இன்னமும் சிறப்பாக இருக்கும் அந்த ரூபா நாணயத்தை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுட்டு மாதுளம்பழ முத்துக்களும் ரூபா நாணயம் சேர்த்து வைத்து ஓம் ஸ்ட்ரீம் வராகே நமக அந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை அல்லது ஒன்பது முறை சொன்னால் கூட போதும் இப்போ நீங்கள் மாதுளம்பழ பழத்தால் அர்ச்சனை பண்ணும்போது முத்துக்கள் வந்து நம்ம இரண்டு மாதுளம்பழம் ஒரு மாதுளம்பழம் தான் நம்ம முத்துக்கள் எடுத்து வைப்போம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒன்பது முறை சொன்னாலே போதும் நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நூறு சதவீதம் வராக என்ன தருவாங்க ஒரு வளமான வாழ்க்கை செல்வந்தராக நம்மளால் நிச்சயமாக வாழ முடியும் வெள்ளிக்கிழமை அமாவாசை இருப்பதுனால் சிறப்பான நாள் இந்த நாளை வந்து தவற விற்றாதீங்க ரொம்ப சிறப்பான நாள் அமாவாசை வழிபாடு பார்த்திங்க அப்படின்னா கல்லுப்பு வைத்து வழிபாடு செய்யலாம் நிறைய வழிபாடுகள் இருக்குது இந்த அமாவாசை தினத்தின்றி தாந்திரிக வழிபாடு இருக்குது நம்ம நினைத்த கறி நடப்பதற்காக மற்றும் நம்ம வந்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா செல்வந்தராக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய வழிபாடு தாந்திரிக வழிபாடு இருக்குது பரிகாரங்கள் இருக்குது நிறைய இருக்குது உங்களால் என்னென்ன முடியுதோ அதை செய்து பாருங்கள் கல்லுப்பு வைத்து வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் கல்லுப்பு வைத்து வழிபாடு வந்து கேட்டதை கொடுக்கக்கூடியது நம்ம நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலும் அந்த நகை எப்படி திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவும் நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவும் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அமாவாசை தினத்தன்று அந்த பரிகாரம் செய்யணும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பரிகாரம் நான் என்ன கொடுக்குறேன் அம்மாவாசை என்று செய்ய வேண்டிய பரிகாரம் நிச்சயமாக எல்லாருமே செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தை அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வராகண்ணி வழிபாடு செய்பவருக்கும் குலதெய்வம் வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குலதெய்வம் போகாதவர்கள் கூட வராகண்ணி வழிபாடு செய்த பிறகுதான் குலதெய்வ கோயிலுக்கு கோயிலுக்கு அதிகமாக போயிருக்கோம் அப்படிங்கிறதும் சொன்னவர்கள் ஏராளமானவர் இருக்கிறாங்க அதனால குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்தாலும் குலதெய்வம் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் குலதெய்வம் வழிபாடு செய்தால் மட்டுமே மற்ற வழிபாடு நமக்கு வந்து முழு பலனை கொடுக்கும் குலதெய்வம் வழிபாடு ரொம்ப எளிமையானது தான் உங்களுக்கு படமும் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு தான் ஏற்றணும் குலதெய்வத்துக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு அகல் விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் ஒருவேளை கிட்ட வந்து உங்களுடைய குலதெய்வத்தோட படம் இல்லை அப்படின்னா ஒரு கலச செம்பில் அல்லது ஒரு மண் குடிவில் சின்ன ஒரு மண் பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க சின்னதில் ஒருவேளை அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் செம்பு பாத்திரமோ அல்லது பித்தளை பாத்திரத்துலேயோ நீங்கள் வந்து தண்ணீர் ஊற்றி வைத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஜவ்வாது கொஞ்சம் போட்டு ஒரு பச்சை கற்புரம் ஒரு ஏலக்காய் கிராம்பு போட்டு கொஞ்சம் பூ வச்சு நீங்கள் அதை உங்களை குலதெய்வமாக நீங்கள் நினச்சி உங்களுடைய குலதெய்வ பேரை சொல்லி இதில் வந்து நீங்கள் எழுந்துருல செய்து எனக்கு வந்து அருள் புரிய வேண்டும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் வந்து அந்த செம்பில் வந்துடுவாங்க நீங்கள் வந்த பிறகு நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க நெய் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வம் பேர் என்னவோ ஓம் போட்டு உங்கள் குலதெய்வ பேர் சொல்லிவிட்டு நமக அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறையே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் வந்து நிச்சயமாக அந்த செம்பில் வந்து எழுந்திரல் செய்து உங்களுடைய இல்லத்திற்கு வந்து எப்போதுமே துணையாக இருப்பாங்க எதற்காக குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு நஷ்டம் அப்படின்னா கூட நமக்கு ஓடி வந்து உதவி செய்கிறது நம்மளுடைய முதல்ல குலதெய்வம் தான் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திற்கு அப்புறம் தான் அங்கே நீங்களே கேள்விப்பற்றிருப்பீங்க ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு நம்மளுடைய குழந்தைங்க வந்து காப்பாற்றி விட்டுருச்சு அப்படிங்கிறது வந்து பெரியவங்க சொல்கிறத நீங்கள் கேள்வி பெற்றிருப்பீங்க அது உண்மை தான் நானே நிறைய முறை நானே கேள்வி பெற்றிருக்குறேன் இதுதான் ஒன்று அப்படின்னா இப்போ வந்து நார்மலாக நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னு அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஆபத்து ஆயிருக்கணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா கூட அந்த குழந்தை வந்து அந்த ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருவாங்க ஏதோ ஓரளவு நமக்கு சின்ன அடியோட வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா குலதெய்வம் யார் மூலமாவது வந்து நமக்கு உதவி செய்வாங்க ஒரு பிரச்சனை வந்து நம்மளை காப்பாத்தி விடுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மைதான் இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு நன்றாக தெரியும் குலதெய்வத்தை வந்து நம்ம தினமும் நினைக்கணும் அப்படிங்கிறது குலதெய்வமே விருப்பப்படுவாங்க அதனால் நம்ம தினமும் குலதெய்வத்தை வந்து நினைச்சிட்டே இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ பூஜை பயின்றீங்களோ அதெல்லாம் இரண்டாவது தான் தினமும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க எப்போதுமே உங்கள் கூட இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறது நம்மளுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வம் தான் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற அண்மையை தகவல் வாரையின் பற்றி தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி